கிருஷ்ணகிரி மாவட்டம் உரிகம் வனச்சரகத்தில் கரடி தாக்கியதில் வனக்காப்பாளர் நாராயணன் பலத்த காயமடைந்துள்ளார். வனப்பகுதியில் 5 வனக்காப்பாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வனப்பகுதியில் இருந்த கரடி ஒன்று வனக்காவலர்களை தாக்கியுள்ளது. இதில் வனக்காப்பாளர் நாராயணன் படுகாயமடைந்துள்ளார். அவர் சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தற்போது காயமடைந்த வனக்காப்பாளர் சிகிச்சைக்கு பின் நலமாக உள்ளதாகவும் தற்போது அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் யாரும் வனப்பகுதிக்குள் அனுமதியின்றி செல்ல வேண்டாம் என வன அலுவலர் பிரபு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை அடுத்த பி சிங்கிரிப்பள்ளி கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த 120 காளை மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. விழாவில் மாட்டை அடக்க முயன்ற இளைஞர் காளையின் கயிற்றில் சிக்கி பல மீட்டர்கள் இழுத்து சென்ற பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. பல மீட்டர்கள் இழுத்து செல்லப்பட்ட இளைஞர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற அலுவலகத்தில் நகராட்சி அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான சரோஜா கலந்து கொண்டு பேசினார். ராசிபுரம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக பாதாள சாக்கடை அமைக்காத வீடுகளுக்கு சென்று பாதாள சாக்கடை அமைக்க வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாகர்கோவில் சுங்காங்கடை பகுதியில் இரு குளங்களின் நடுவில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் இரு பக்கங்களிலும் தொடர்ந்து சேதம் ஏற்பட்டு வந்ததால் கான்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைத்து சாலையை பலப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டு பல மாதம் ஆகியதால் உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் தருமபுரி மாவட்டம் அரூரில் செயல்படும் பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு அரசு கலைக்கல்லூரியின் ஆங்கிலத்துறையில் பணியாற்றி வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இந்நிலையில் அரூர் அரசு கலைக்கல்லூரியில் ஆங்கில இலக்கிய பாடப்பிரிவில் பயிலும் 300 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாமக்கல் நகராட்சிக்குட்பட்ட குட்டை மேலை தெருவில் ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ளது. கோவில் வளாகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட வேப்பமரம் பெரியதான நிலையில் அதிலிருந்து திடீரென பால் வடிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் வேப்பமரம் சக்தி வடிவமாக தங்களுக்கு காட்சி அளிப்பதாக கருதி வேப்பமரத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை அணிவித்து தேங்காய் பழம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகரில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. வடமாடு போட்டியில் 15 மாடுகளும் 135 மாடுபிடி வீரர்களும் களம் இறங்கினர். இதில் 6 மாடுகள் பிடிபடாமல் பரிசுகளை வென்றது. 9 மாடுகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசுகளை பெற்று சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த பெரிய பிக்கட்டி பகுதியில் வசித்து வந்தவர் லட்சுமி. தேயிலை தோட்ட தொழிலாளியான இவர் வேலைக்கு செல்ல புறப்பட்ட போது வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த காட்டு எருமை லட்சுமியை தூக்கி வீசியது. இதில் படுகாயமடைந்த லட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சியில் உலக நன்மை வேண்டியும் கொரோனா போன்ற பெரும் தொற்றிலிருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டியும் சதசண்டி மகாயாமம் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து உலக நன்மை வேண்டி யாகத்தில் பரிகார பூஜைகள் செய்தனர். சங்கத்தில் உறுப்பினர் இல்லாதவர்களுக்கு கோழிகளை விற்பனை செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு கோழி மொத்த வணிகர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி சைக்கிள் பயணம் நடைபெற்றது.
தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இப்பயணத்தில் அக்கட்சி சார்பில் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்து கலந்து கொண்டார். வேதாரண்யம் அருகே செம்போடையில் இருசக்கர வாகனமும் டிராக்டரும் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் டிராக்டர் கலப்பியில் சிக்கி படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து வேதாரண்யம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விபத்தில்லாமல் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர்களுக்கு இவ்விழாவில் விருது வழங்கப்பட்டது. விழாவில் போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மண்டல நிர்வாக இயக்குநர் விழிப்புணர்வு பாடலை பாடி ஓட்டுநர்களை உற்சாகப்படுத்தியது காண்போரை கவர்ந்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குழந்தையாக இருந்த 17 வயது சிறுவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.